ஆல்கஹால் போட்ட கலந்த சென்ட் வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. ஆல்கஹால் கலந்த சென்ட்டை பொறுத்தவரையிலும் முதல்ல புரிஞ்சுங்க, ஆல்கஹால் சாராயத்தில் கலக்கிற ஆல்கஹால் வேற, சென்ட்டில் கலக்கிற ஆல்கஹால் வேற. இன்றைக்கி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு தெரியும், லேபில் பார்த்தீங்கன்னா போதை உள்ள போதை ஊட்டக்கூடிய ஆல்கஹாலுங்கிறது வேற, சென்ட்டில் போடக்கூடிய ஆல்கஹால் வேற. என்ன வித்தியாசம்னா, போதை உள்ள ஆல்கஹாலை குடிச்சிங்கண்டா போதை மட்டும்தான் வரும், என்னாகாது, உயிர் போகாது. ஆனால் சென்ட்டில் உள்ள ஆல்கஹால் வந்து பாய்சன், நீங்கள் வாயை போனது ஆப் ஆப் ஆப்பிட அடிச்சுன்னா போய் சேர்ந்துருவீங்க. ஏன் இது பாய்சன் இது. ஆனால் அதில் உள்ளது என்ன கிடையாது, குடி குடி டேஸ்ட்டாக இருக்கும், இன்பமாக இருக்கும், அப்படியே வானத்தில் சொர்க்கத்தில் மிதக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்படி அது தெரியும் கேட்டாதீங்க, குடிக்கிறவங்க சொல்கிறது. அது ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், ஓ டேஸ்ட் வச்சு பார்த்துருப்பாரு எப்போது அஸ்தோத்தில் நல்லா காப்பாற்றுறோம். அப்போ எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், அது மெதுவாக ஸ்லோ பாய்சன், அது மெதுவாக கொள்ளும், ஆனால் இது உடனடியே சாகடிச்சிடும். அப்போ இது பாய்சன் ஹையர். அதனால் அந்த ஆல்கஹால் வேறு, இந்த ஆல்கஹால் வேறு. சில பேர் அந்த ஆல்கஹாலும் இதுவும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கூடாது நஜிஸு அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது, ஒரு கால் ரெண்டும் ஒரே ஆல்கஹாலாக இருந்தாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆல்கஹால் போதை தரக்கூடிய பொருளை குடிக்கிறதும் ஹராமாக்கிருக்காங்க தவிர அது கை தொட்டா நஜிஸு பட்டா நஜிஸு அப்படின் சொல்ல சொல்லவே இல்லை எங்கேயுமே, அதிசயம் கிடையாது. ஸோ அதனால் தேவைப்பட்டால் நீங்கள் ஆல்கஹால் உள்ள சென்ட்டை அடிச்சுக்கலாம்.